துறை சார்ந்த ஆய்வு ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 30 மாவட்டங்களுக்கு நான் நேரடியாக சென்றிருக்கின்றேன் என்று சொன்னாலும், அங்கே செல்லும் பொழுதுதான் ஏதோ ஒரு பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு நூலகத்திற்கு அழைத்து செல்வார்கள். இது போன்ற ஒரு ஆய்வை ஆங்காங்கே நாம் செல்லும் பொழுது நாம் அதை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் துறை சார்ந்திருக்கின்ற ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் பேசும் பொழுதெல்லாம், இது நமது ஆட்சி என்பதை நிரூபிக்கின்ற விதமாக யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவருடைய தொகுதிகளுக்கு சென்று அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அந்த மாவட்டத்தில் என்னென்ன தேவை இருக்கின்றது அதையெல்லாம் தெரிந்து கொண்டு, அவர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு, அதை நீ உடனடியாக அதை உன்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நீ சரி செய்ய வேண்டும், எதெல்லாம் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அதை என்னுடைய கவனத்துக்கு நீ கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் 234/77 என்கின்ற இந்த பயணத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இதை இன்றைக்கு நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணியுடைய சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உயர்திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியில் இன்றைக்கு அவருடைய தலைமையில் இன்றைக்கு இந்த பயணத்தை நாங்கள் தொடங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் சிற்றரசு அவர்களே, வருகை தந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினர் அண்ணன் மதன் மோகன் அவர்களே, அண்ணன் காமராஜ் அவர்களே, அன்பு சகோதரர் துரை அவர்களே, மேடையிலே நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கின்ற எங்களுடைய சிஓ மார் சார் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். தொடர்ந்து இதை 234 தொகுதியில் என்று சொல்லும் பொழுது அதற்கென்று தனியாக ஒரு செக்லிஸ்ட்டை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை ஒரு பள்ளிக்கு போனால் என்ன மாதிரியான ஆய்வை நாம் மேற்கொள்ள வேண்டும், அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் மாணவருடைய சதவீதங்கள் எப்படி இருக்கின்றது என்பதை பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற சுற்றுச்சூழல் எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற சுகாதாரம் எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற சுற்றுச்சுவர் சரியாக இருக்கின்றதா, ஒவ்வொரு வகுப்பறைகளும் எப்படி இருக்கின்றது. ஆக இது கட்டமைப்பு மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய அந்த உடல் நலம் சார்ந்திருக்கின்ற அந்த ஒரு வகுப்புகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற விழிப்புணர்வுகளாக இருந்தாலும் சரி, வரும்பொழுது கூட நம்முடைய சிற்பி என்கின்ற இந்த மாணவ செல்வங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது என்பதாக இருந்தாலும் சரி, இப்படி துறை சார்ந்திருக்கின்ற நோக்கன் காணல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கள் துறை சார்ந்திருக்கின்ற என்னென்ன இருக்கின்றது. ஒரு தொகுதியிலே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அரசு மேல்நிலைக்கு போவோம், ஒரு தொகுதியிலே அரசு உயர்நிலை பள்ளிக்கு செல்வோம், ஒரு தொகுதியிலே தொடக்கப்பள்ளிக்கு செல்வோம், ஒரு தொகுதியிலே சிஓ ஆஃபீஸை போய் பார்ப்போம், ஒரு தொகுதியில் இருக்கின்ற டிஓ ஆஃபீஸை போய் பார்ப்போம். இப்படி நூலகம் எங்கே இருக்கின்றது, சென்ட்ரல் லைப்ரரியாக இருந்தாலும் சரி, பகுதியினர் நூலகமாக இருந்தாலும் சரி, அதை போய் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, புதிதாக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதாக இருந்தாலும் சரி, இப்படி கூட்டத்தொடரிலே துறை சார்ந்திருக்கின்ற ஒரு அமைச்சராக நான் அறிவித்ததாக இருந்தாலும், நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பாக இருந்தாலும், அதேபோல் நம்முடைய நிதித்துறை அமைச்சருடைய அறிவிப்பாக, இதெல்லாம் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அளவுக்கு அது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்போது இது சார்ந்திருக்கின்ற மற்ற துறைகள், உதாரணத்துக்கு இப்போ சமூக நலத்துறை என்று சொன்னால், இன்றைக்கு உலக அளவிலே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக பேசப்படுகின்ற காலை உணவு திட்டம், அது எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி வந்து செய்கிறது, அது துறை சமூக நலத்துறை சார்ந்ததாக இருந்தாலும் அதை அதனுடைய பயனாளிகள் எங்களுடைய மாணவ செல்வங்கள், ஆக அது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, அது சமைக்கிற இடத்தை போய் பார்ப்பதாக இருந்தால் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை நாங்கள் சர்ப்ரைஸ் விசிட்டாகவே நாங்கள் தனியாக ஒரு புக்லெட் போட்டுட்டு எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிக்கு செல்வோம் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக தான் நாங்கள் வைக்க போகிறோம். எந்த சிஓஸ்கிட்ட நாங்கள் சொல்ல போகிறதில்ல, என்றைக்கு நான் அந்த மாவட்டத்துக்கு நான் வந்து போய் இறங்குறேனோ அப்போ அந்த சிஓவை கையில் கூட்டிகிட்டு இந்த ஸ்கூல் எங்கே இருக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு விசிட்டாகத்தான் இது நாங்கள் செய்ய போகிறோம். ஏறத்தாழ ஒரு 77 வகையான, ஏன் இந்த 234/77 போட்டோம்னா, 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு 77 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ளப் போகின்றோம். ஸோ அந்த 77 வகையான ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது நிறைய பேர் கேட்கலாம், இப்போ ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு 4 தொகுதிகளில் இருக்கின்ற மாவட்டம், 4 தொகுதியிலையும் வெவ்வேறு விதமான ஒரு ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று சொன்னால், அது மற்ற அந்த மாவட்டத்துக்கு மற்ற பள்ளிகளுக்கு அது எப்படி சென்றடையும் என்று சொல்லும்பொழுது இதுக்கு தனியாக ஒரு செக்லிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஒரு சிஓ ஆஃபீஸுக்கு போனால் அங்கே என்னதை நாங்கள் செக் பண்ணோம், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் சென்றால், ஒரு தொடக்கப்பள்ளி என்று சொன்னால் அங்கே நாங்கள் என்னென்ன செக் பண்ணுவோம், செக்லிஸ்ட்டே வச்சுருக்கோம்.
ஸோ இதை நாங்கள் வந்து அங்கே ஆய்வு செய்த பிறகு என் கைப்பட அந்த ரிப்போர்ட்லாம் நான் எழுதி அங்கே ஆசிரியர்களோட கலந்துரையாடுவதாக இருந்துச்சு. அந்த ஆசிரியர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி தீர்த்து வைப்பது, மாணவர்களுக்கு என்ன, இதெல்லாம் ஒரு தனி ரிப்போர்ட் போட்டு நானே கையெழுத்து போட்டு என் கூட வர சிஓட்டை நாங்கள் கொடுக்க போகிறோம். கொடுக்கும்பொழுது இந்த பள்ளியில் இந்த பிரச்சனை இருக்குது, இதை தீர்த்து வைங்கிறது மட்டும் இல்லாமல் இது போன்ற பிரச்சனைகள் இந்த மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றது, அதுக்கு நீங்கள் தனியான ஒரு ரிப்போர்ட் கொடுங்க. இது மாதம் மாதம் ஒரு சிஓஸ் மீட்டிங்காக நாங்கள் வைக்கின்ற ஒரு கோரிக்கைகள் தான், நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு இலக்கு தான் என்று சொன்னாலும், இந்த மாதிரி போகும்போது ஒரு அமைச்சரே இன்றைக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இறங்கி வேலை செய்யும்போது இன்னும் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற ஊக்கத்தை அந்த நம்முடைய அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், உயரதிகாரிகள் பெற வேண்டும் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு இதை தொடர்ந்து எங்களுடைய அலுவலர் சார்பாக இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கின்றோம். நாங்கள் அதை இன்றைக்கு இந்த நம்முடைய சேப்பாக்கம் திருவங்கி தொகுதியில் ஆரம்பிக்கின்றோம். முதல் தொகுதியாக 234வது தொகுதியாக கொளத்தூர் தொகுதியினுடைய மாண்புகள் முதலமைச்சருடைய தொகுதியில் நிறைவு செய்கின்ற பயணமாக இந்த பயணத்தை நாங்கள் செய்யவிருக்கின்றோம். ஆக இதில் நாங்கள் போகும்போது நாங்கள் புதிதாக பல அனுபவங்களை நாங்கள் பெறும். ஒவ்வொரு டீச்சர்ஸோட மனநிலை எப்படி இருக்கின்றது, அங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, இன்னும் என்னென்ன நாம் கவனம் செலுத்தலாம், இருக்கின்ற திட்டங்கள் எப்படி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, இது எங்களுக்கு ஒரு புது அனுபவம். ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டு கடந்த மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஏன் 8ஆம் தேதியிலிருந்தே மாண்பு முதலமைச்சர்கள் முதல்ல போய் அண்ணா சென்ட்ரல் லேபில் ஆய்வு தொடங்கும் சொன்னதிலேருந்தே நாங்கள் ஓடிக்கொண்டு தான் இருக்கணும். அதுவும் எங்களுடைய துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகளும் அவ்வளோ ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்று சொன்னாலும், இன்றைக்கு அதையும் கடந்து இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்க வேண்டும், ஒரு பக்காவான ஒரு ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி இதை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கும்பொழுது இதில் என்னென்ன செய்ய வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும், இன்னும் பட்ஜெட்டில் நம்ம எவ்வளோ ஒதுக்கலாம் என்கின்ற அந்த ஒரு ஊக்கத்தையும் பெறுகின்ற விதமாக அவர்களும் இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இதை இன்றைக்கு நாங்கள் நோக்கன்கான 234/77 என்கின்ற பயணத்தை தொடங்கின்றோம். அதுவும் இன்றைக்கு தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்த சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பல நேரங்களில் மாணவர் செல்வங்களுடைய மாணவருடைய மாணவராக இருக்கக்கூடியவர், அவர் செல்கின்ற இடங்களும் நாங்களும் பார்த்து கொண்டு தான் நிற்கின்றோம். அது இல்லாமல் அவர் அதிகப்படியாக அவருடைய அறக்கட்டளையின் சார்பாக அதிகப்படியாக நிதியும் அதிகப்படியாக உதவியும் செய்தது யாருக்கு என்று சொன்னால், எந்த கம்யூனிட்டிக்கு என்று சொன்னால் அது வந்து நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு தான். ஆக அது பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையிலே அவருடைய தொகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் பல திட்டங்களை, பல விழிப்புணர்வுகளை, பல அறிவுரைகளை சொல்லும்பொழுது மாண்புக்கு முதலமைச்சர் சொல்வது ஒன்றே ஒன்று தான், நாட்டினுடைய முதலமைச்சராக நான் இதை நான் சொல்லவில்லை, உங்களுடைய தந்தை ஸ்தானத்திலிருந்து நான் சொல்கிறேன் என்று சொல்லுகின்ற நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதியில் அதை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். இடைப்பட்ட காலத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் புதிது புதிதாக இருக்கலாம், தெரிந்த விஷயங்களாக கூட இருக்கலாம், இதையெல்லாம் தொகுத்து ஒரு பக்கா ரிப்போர்ட்டாக நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட போகின்றோம். அதற்கு முதல் புள்ளியாக இன்றைக்கு எங்களுடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்றத்திலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உங்களுடைய அனைவருடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள், இங்கே இருந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய மாணவ செல்வங்கள், உங்களுடைய வாழ்த்துக்களுடன் ஏன்னா காலையில் முதலமைச்சருடைய இல்லத்தில் நாங்கள் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களை பெற்றோம். அதன் பிறகு நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றோம். துறையை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் நீங்கள் தான், எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களோடும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நாங்கள் முடிக்க வேண்டும் என்று நீங்களும் எங்களை வாழ்த்துங்கள் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்களையும் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.